ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு முப்பத்தி ஒன்றாவது நாள் சற்று முன்தான் வந்துட்டு முதல் பிரமோ போட்டிருக்காங்க இந்த முதல் பிரமோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெருப் மற்றும் பாவடி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆர்கூமெண்ட் வருது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னிக்கும் வந்துட்டு அதாவது ஒவ்வொரு நாள் நைட்டும் யாரையாவது ஐந்து பேரை பெட்டிலேருந்து பெட்ரூம்லருந்து வெளியே போய் தூங்க வைக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு நெருப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு டாஸ்க்கு ஒரு பவர்னு கூட சொல்லலாம் ஸோ அதன்படி நாளே வந்துட்டு நம்ம பாவனியை வந்துட்டு வெளியே அனுப்பியிருந்தார் நம்ம நிரூபம் அதே மாதிரி ரெண்டாவது இன்றைக்கும் வந்துட்டு பாவனியை வெளியே போயிட்டு படிக்க சொல்கிறாரு போல இதனால் கடுப்பான பாவனையும் இப்போது நேற்று தான் நான் வந்துட்டு படுத்தேன் இப்போ யாரும் வெளியே போகாதவங்கள போகவை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு நிரூப் என்ன சொல்கிறான் நான் வந்துட்டு நீ வெளியே போய் வேணால் பண்ணிக்கோ ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும் காரணத்தோடு தான் வந்துட்டு வெளியே அனுப்ப சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம நிரூப் சொல்கிறாரு காரணத்தை சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெறுப்பு மாதிரி பாவனி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நிருப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக வந்துட்டு கட் பண்ண செஞ்சுருக்கலாம் ஸோ நிருப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நீ கஜினி அது இதுன்னு பண்ண எல்லாம் ரொம்ப கேவலமாக பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் இது காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இது ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நெருப்பு கிட்ட ரொம்ப கோவப்படுறாங்க பாவனி ஸோ அதுக்கப்புறமா தான் உண்மையான காரணத்தை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நிரூப் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னை பத்து தடவைக்கு மேலே சொன்னேன் ஃப்ரீஸாக இருக்கும்போது ஃப்ரீஸ் ஆகும் ஃப்ரீஸ் ஆகும் ஃப்ரீஸ் ஆகுன்ட்டு பட் நீ ஆகவே இல்லை இது எல்லாருமே பார்த்தாங்க அதனால தான் வந்துட்டு உன்னை நான் இன்றைக்கும் வந்துட்டு பெட்ரூம் விட்டு வெளியே படுக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு ஸோ பாவனி வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்றாங்க கடைசியில் ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சுருத்திக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் என் பேர் ஃப்ரீயாக கிடைச்சிது ஹோஸ்ட்டு பர்ஃபார்மர் என்னோடது அது இது என்னோடது ஸோ எல்லாத்துக்கும் என் பேர் சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு புலம்புறாங்க இதை வந்துட்டு ராஜு பார்த்து முறைக்கிறாரு இதுதான் வந்துட்டு முதல் ப்ரோமோவாக வெளியே வந்திருக்கு ஸோ பாமணிக்கும் நிருப்புக்கும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஸோ இந்த ப்ரமோ இதுதான் வந்துட்டு குறிச்சிருக்கோம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நேற்று லாஸ்ட்டு மூணாவது ப்ரொமோன்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டை நம்ம நினச்சோம் பட் ஆனால் வந்துட்டு அதுவே ஒரு டாஸ்க் தான் ஸோ மேபி இதுவுமே கூட ஒரு டாஸ்காக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ப்ரொமோவை நம்பி நம்மளால் எதுவுமே ஒழுங்காக சொல்ல முடியல மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்